வணக்கம். சிலருக்கு அடிக்கடி தலைவலி வரும், சிலருக்கு எப்போதாவது தலைவலி வரும். கவலை, உடல் சோர்வு, ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரியான காரணங்களால் தலைவலி ஏற்படுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தவிர வேறு சில காரணங்களாலும் தலைவலி ஏற்படுகிறது. தலைவலி அதிகமாக வருவதற்கு மது அருந்துதல், மன அழுத்தம் அல்லது நமது காலை உணவை தவிர்த்தல் போன்ற காரணங்கள் மட்டும் ஏற்படுவதில்லை. நாம் எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், தூங்குகிறோம், எந்த வகையான சீஸ் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம் என்பதால் கூட தலைவலி ஏற்படுகிறது. தலைவலி ஏன் ஏற்படுகிறது என்று தெரிந்து வைத்துக் கொண்டால் இந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க முடியும். தலைவலிக்கான காரணங்களை பார்க்கலாம். புளித்த அல்லது பழைய உணவுகள் தலைவலியை ஏற்படுத்தக்கூடும். மேலும் நீண்ட நாள் ஸ்டோர் செய்து வைக்கப்பட்ட வினிகர், சோயா சாஸ் மற்றும் சீஸ் உணவுகள் ஆகியவற்றில் அமினோ அமிலம் உள்ளது. இந்த உணவுகளை நாம் உண்ணும்போது நமது உடலில் இரத்த நாளங்களை கட்டுப்படுத்தி விரிவடைய செய்து தலைவலியை தூண்டுகிறது. தலைவலி ஏற்படும் நேரத்தில் என்ன சாப்பிட்டோம் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். சில உணவுகள் காரணமாகவும் தலைவலி ஏற்படலாம். அதை அறிந்து கொண்டால் அந்த உணவுகளை தவிர்க்க முயற்சி செய்யலாம். உடலில் உள்ள முக்கிய உறுப்புகளுக்கு போதுமான அளவு மெக்னீசியம் சத்து இல்லை என்றாலும் தலைவலி ஏற்படலாம். உணவுகளில் கீரை, முழு தானியங்கள், மீன், பருப்பு, பச்சை காய்கறிகளை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த காய்கறிகளில் மெக்னீசியம் நிறைந்து காணப்படுகிறது. மெக்னீசியம் நிறைந்த காய்கறிகளை உங்கள் உணவில் சேர்க்கும் போது நீங்கள் இந்த தலைவலி பிரச்சனையில் இருந்து விடுபடலாம். நமது உடலுக்கு தேவையான மெக்னீசியம் கிடைக்கவில்லை என்றால் நாம் ஒரு நாளைக்கு 200 முதல் 600 மில்லிகிராம் வரை உணவுகளை கூடுதலாக உட்கொள்ள வேண்டும். சில மருந்துகளிலும் மெக்னீசியம் நிரம்பி இருப்பதால் மருந்துகளை உட்கொள்பவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை செய்து உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடியுங்கள். உடலில் நீர் சத்து குறைபாடு காரணமாகவும் தலைவலி ஏற்படலாம். நாம் பகல் நேரங்களில் உடலுக்கு தேவையான தண்ணீரை அருந்தாமல் இருப்பது இந்த தலைவலி ஏற்பட காரணமாகிறது. நீர் சத்து குறைபாடு ஒருவருக்கு தலைவலி அதிகமாக காரணமாகிறது. இந்த நீர் இழப்பு காரணமாக இரத்தம் கெட்டியாகி இதன் விளைவாக மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. இதனால் மூளையில் தூண்டப்படும் ரசாயன செரட்டோனின் காரணமாக ஒற்றை தலைவலி ஏற்படுகிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 8 கிளாஸ் தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இதை தவிர நீங்கள் மற்ற பானங்களையும் அருந்தலாம். தலைவலி உங்களுக்கு வருவது போல நீங்கள் உணர்ந்தால் அதிக தண்ணீர் மற்றும் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பானங்களை அருந்தலாம். இது உங்களது தலைவலியை குறைக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் செயற்கை சர்க்கரை நிரம்பிய பானங்களை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த செயற்கை சர்க்கரைகள் ஒற்றை தலைவலி ஏற்பட காரணமாகிறது. உடலுக்கு தேவையான ஓய்வு கிடைக்காததன் காரணமாகவும் தலைவலி ஏற்படுகிறது. தினசரி வேலையின் காரணமாக ஹார்மோன்களின் அளவு குறைகிறது. இதனால் இரத்த நாளங்கள் சுருங்கி நீர் சத்து குறையும். உடலுக்கு ஓய்வு தர யோகா அல்லது தியானம் போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். கோடை காலத்தில் ஏற்படும் தலைவலி வெப்பத்தின் காரணமாகவும் ஏற்படலாம். இந்த வெப்பம் காரணமாக மூளைக்கு செல்கின்ற ஆக்சிஜன் குறைகிறது. இதனால் தலைவலி ஏற்படுகிறது. இந்த கோடை காலத்தில் ஏற்படும் தலைவலிக்கு அறிகுறிகள் எதுவும் இல்லை. சமீபத்தில் தகவல்களின்படி பொதுவாக கோடை காலங்களில் தலைவலி அதிகம் ஏற்படுகிறது. மற்ற பருவநிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் போலவே கோடை காலத்திலும் சில உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதிக வெப்பம், நீரிழப்பு, அதிகரித்த உடல் செயல்பாடு, ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளும் இந்த கோடை காலங்களில் ஏற்படுகின்றன. வெளியில் செல்லும் போதும் மற்றும் உடற்பயிற்சி செய்யும் போதும் உங்களது உடலில் அதிக நீர் சத்து இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக தண்ணீரை அருந்துவதன் மூலம் உங்கள் உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்ளலாம். வலி நிவாரண மாத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துவதும் தலைவலி ஏற்பட ஒரு காரணமாக அமைகிறது. இந்த மாத்திரைகளை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது காஃபின் அல்லது ஆன்டி கிஸ்டமைன் கலந்துள்ள இந்த மருந்துகள் நமது மூளையின் கட்டுப்பாட்டில் இடர்பாடுகளை ஏற்படுத்துகிறது. பல பிஸியான காலகட்டங்களில் தலைவலி ஏற்பட காரணம் மன அழுத்தம் என்று நினைக்கலாம். ஆனால் உங்கள் ஒருவேளை சாப்பாட்டை தவிர்ப்பதால் கூட தலைவலி ஏற்படலாம். நமது மூளை 2 விஷயங்களை முக்கியமாக கொண்டு இயங்குகிறது. அவை குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜன். நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுகளில் இருந்து இவை இரண்டும் நமது மூளைக்கு கிடைக்கிறது. இந்த 2 ஊட்டச்சத்துக்களும் மூளைக்கு கிடைக்காத பொழுது வலி உணர்திறன் கொண்ட நியூரான்களை மூளை தூண்டி நமக்கு தலைவலி ஏற்படுகிறது. குறைந்தது 4 முதல் 6 மணி நேர இடைவெளியில் கட்டாயம் சாப்பிடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
இரத்த சர்க்கரையின் அளவுகளை சீராக வைத்துக் கொள்ள ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். உணவில் புரதச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் நிறைந்த ஏதாவது ஒரு உணவுப் பொருளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். தொடர்ந்து நாற்காலியில் அமர்ந்து கணினியில் நேரத்தை செலவிடுவதால் உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம். இதனால் உங்கள் தோள்கள் இறுக்கமாகிறது மற்றும் கண்களுக்கு ஓய்வு கிடைக்காமல் இருக்கிறது. அதிக நேரம் கணினி பயன்படுத்துவதால் கண்களுக்கு பாதிப்பு என்பதை விட மற்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. கம்ப்யூட்டர் திரையின் மேற்பகுதி கண் மட்டத்திற்கு சற்று கீழே இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நேராக அமர்ந்து வேலை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை 20 அடி தூரத்தை 20 வினாடிகளுக்கு பார்க்க வேண்டும். இது தலைவலியிலிருந்து விடுபட வழிவகுக்கும். சில வாசனை காரணமாகவும் தலைவலி ஏற்படுகிறது. வாசனைகள் மூக்கின் வழியாக நேரடியாக மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதிக வேதிப்பொருட்கள் அடங்கிய ஒரு நறுமணம் தலைவலிக்கு வழிவகுக்கும். மாதவிடாய் காலங்களில் மன அழுத்தம் மற்றும் தசை பிடிப்புகளுக்கு மத்தியில் இந்த தலைவலி பொதுவாக ஏற்படும் ஒரு பக்க விளைவாகும். மெக்னீசியம் நிறைந்துள்ள உணவுப் பொருட்களை மாதவிடாய் காலத்தில் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக ஈஸ்ட்ரோஜன் குறைவதால் ஆண்களை விட பெண்களுக்கு ஒற்றை தலைவலி ஏற்படுகிறது. மாதவிடாய் காலங்களில் மெக்னீசிய சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஈஸ்ட்ரோஜன் அளவை சீராக வைத்திருக்கும் கருத்தடை மாத்திரைகளை பற்றி உங்கள் மருத்துவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது தலைவலி இருந்தால் நீங்கள் உங்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டியது அவசியம். தூக்கத்தில் உங்கள் பற்களை கடிப்பதாலும் தலைவலி ஏற்படலாம். இந்த பிரச்சனை மன அழுத்தம், மருந்து அல்லது மோசமான பல் சீரமைப்பு ஆகியவற்றால் அதிகரிக்கலாம். எந்த மாதிரியான தலைவலி என்று அறியாமல் வலி நிவாரண மாத்திரைகளை நம்மில் பெரும்பாலானோர் எடுத்துக்கொள்கிறார்கள். உங்களுக்கு தலைவலி வருகிறது என்றால் அது எந்த மாதிரியான தலைவலி என பொறுமையாக கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த தலைவலி பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.